Thank you.
பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குட் மார்னிங். எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? லைஃப்பில் எல்லாரும் உயர்த்தப்படணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நம்ம கோல் ரீச் ஆகணும். பிறந்ததை போலவே ஒரே லெவல் இருக்கக்கூடாது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் லிஃப்ட், லிஃப்ட் பண்ணுகிறது. ஓ, நமக்கு நாமே லிஃப்ட் பண்ண முடியாது. நம்ம லைஃப்பில் நம் மற்றவனுடைய உதவி தேவைப்படுகிறது. அது என்னன்னு பார்ப்போம். லிஃப்ட் என்றால் அப்ரிவேஷனையும் பார்ப்போம். லிவிங் இன் ஃபெய்த் டுகெதர். லிவிங் இன் ஃபெய்த் டுடே. லைஃப் இஸ் ஃபாஸ்ட் ட்ராக், ஃபர்ஸ்ட் டைம். லீடர்ஷிப் இன் ஃபிட்னஸ் ட்ரைனிங். லேடிஸ் இன் ஃபெலோஷிப் டுகெதர். லிஃப்டிங் இன் ஃபெய்த் டுகெதர். லீட் இன் ஃபைட்டர் ட்ரைனிங். லிஃப்ட் என்றால் உயர்த்தப்படுகிறது. நம்ம உயர்த்தப்படணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். யாரெல்லாம் உயர்த்தப்பட்டாங்களா, யார் உயர்த்தப்படுவாங்க, அந்த வசனங்களை நாம் பார்ப்போம். நிச்சயமாய் அதன்படி நாம் நடக்கும்போது கண்டிப்பாய் தேவன் நம்மளையும் உயர்த்துவார். நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணமா, அந்த வசனத்தை பார்ப்போம். ஜேம்ஸ் 4:10. ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட் அண்ட் ஹீ வில் லிஃப்ட் யூ அப். கர்த்தருக்கு முன்பாக தாய்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாய்மைப்படுங்கள். எல்லாமே என்ன நினைப்போம், உயர்த்தப்படணும், எல்லாரும் என்னை குறித்து நல்லா பேசணும், ஓ என்னுடைய கனமான என்னுடைய தாளந்தை குறித்து அநேகர் நினைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது இல்லைங்க, உயர்த்தப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாய்மைப்படுங்கள், நிச்சயமாய் அவர் உன்னை உயர்த்துவார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் உயர்த்தப்பட்டாங்க. முதலாவது அவர் எப்படி இருந்தாராம், தாழ்மைப்பட்டு இருந்தார். மோசேக்கு சீஷனாக இருந்தார். அப்பொழுது இன்னும் ஆனதாம் மோசேக்கு கிடைத்த அதே ஒரு கணம் அவருக்கு கிடைத்ததாம். ஜாஷ்வா 4:14. த டே த லார்ட் எக்ஸால்டட் ஜாஷ்வா இன் த சைட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் அண்ட் தே ரிவர்ட் ஹிம் ஆல் த டேஸ் ஆஃப் இஸ் லைஃப் just as they had revered Moses. அன்னாலில கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கு அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். எத்தனை ஒரு உண்மையான ஒரு சாட்சிங்க. மோசேக்கு எப்படி பயந்திருந்தாங்களோ அதே போல யோசுவாக்கும் பயந்திருந்தாங்க. யோசுவாவை உயர்த்தினார். காரணம் யோசுவா 3:1-5 தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டான். விளைவு என்னவாம், யோசுவா 4:14 இஸ்ரவேலர் யோசுவாவுக்கு பயந்தார். இரண்டாவது பார்க்கிறோம் எஸ்தர் 9:4. மொர்தெகை வாஸ் ப்ரொமினன்ட் இன் த பேலஸ் இஸ் ரெபுடேஷன் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த ப்ரொவின்சஸ் அண்ட் ஹி பிகேம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். மொர்தெகை ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகை என்பவன் மென்மேலும் பெரியவனானான். மொர்தெகை தாழ்த்தப்பட்டு அவனை கொலை செய்ய அதிகாரிகள் பிளான் பண்ணியிருந்தார்கள். ஆனால் தேவன் மொர்தெகையை உயர்த்தினார். காரணம் என்ன, எஸ்தர் 2:22 ராஜாவுக்கு வந்த ஆபத்தை முன்கூட்டியே எச்சரித்தான். எஸ்தர் 4:1 தேசத்துக்காக துயரப்பட்டான், அலறினான். யூத ஜனங்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க, அலறினான், கதறினான். விளைவு என்னானதாம், எஸ்தர் 4:15 1 ராஜ வஸ்திரம் கிடைத்தது, 2 பொன்முடி கிடைத்தது, பட்டு கிடைத்தது, இரத்தாம்பரம் கிடைத்தது, ஆர்ப்பரிப்பு உண்டானது. ஆமென். 3வது பார்க்கிறோம் யார் உயர்த்தப்பட்டாங்களாம். பான பாத்திரக்காரன் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தான். யோசேப்பு அவங்களோடவே இருந்தான். அவங்க அந்த கனவை விவரிக்கும் போது, விவரமாய் அவங்களுக்கு சொல்லும்போது அதே நடந்ததான். ஆதியாகம் 40:21 ஹி ரிஸ்டோர் த சீப் கப் பேரர் டு ஹிஸ் பொசிஷன் சோ தட் ஹி ஒன்ஸ் அகெயின் புட் த கப் இன் டு பரோஸ் ஹேண்ட். பான பாத்திரக்காரன் தலைவனானான். பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். இது முன்னதாக யோசேப்பு சொல்லுகிறார், உன்னுடைய உத்தியோகம் உனக்கு வரும், இதுதான் உன்னுடைய சொப்பனத்தின் அர்த்தம் என்று விவரித்தான்.
பான பாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? ஆதியாகம் 41 குற்றவாளியா இருந்தான், 41:9 தன் குற்றத்தை தானே உணர்ந்தான். எஸ், நாம் குற்றவாளியா இருக்கிறோமா உணராமல் இருக்கிறோமா? உணரணுங்க. உணரும்போது நிச்சயமாய் ஆர்குமெண்ட் இருக்காது. உணரும்போது ஓ மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை, உன் மனசாட்சியே உனக்கு உணர்த்தும் போது அது உணரணும். விளைவு என்ன ஆனதாம்? ஆதியாக 40:21 அவனும் உயர்த்தப்பட்டான். 41:12-40 யோசேப்பையும் உயர்த்து விட்டான். அவன் மாத்திரம் உயர்த்தப்படலைங்க, யோசேப்பு உயரவும் காரணமாக இருந்தான். 4 நாம் பார்க்கிறோம், ரூத்தை ஆண்டவர் உயர்த்தினார். 4:13. So Boaz took Ruth and she became his wife. Then he went to her and the Lord enabled her to conceive and she gave birth to a son. Boaz Ruthai vivaham panninan. அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். காரணம் என்ன? ரூத்து 3:10 பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தையும் உலக இச்சைகளையும் மேன்மையும் தேடி போகாதவளா இருந்தார். தன் மாமியாரை தன் தாயா நினைத்து தன் பின்தொடர்ந்து வந்தான். நற்குணமும் உத்தமமாக இருந்தார். விளைவு என்னானதான்? 4:11 எப்ராத்துவின் பாக்கியமும் பெத்லகேமின் புகழ்ச்சியும் கிடைத்தது. 1:5 பார்க்கிறோம், ரூத் மூலம் உபேதின் சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார். இதை விட இன்னாகவே காரணம், அவள் ஐஸ்வர்யத்தை உலகத்தை தேடி உலக இன்பங்களை தேடி இச்சையை கொண்டு போகவில்லை, தேவனுக்கு பயந்து பின்பற்றினார். தன் மாமியார் தேவனுக்கு பயந்து இவைகளெல்லாம் வெறுத்து கர்த்தருக்கு பயந்து இருந்தால் ரூத்தை தேவன் உயர்த்தினார். 5 நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 5:30 என்ன சொல்லுகிறதா? The God of our fathers raised Jesus from the dead, whom you had killed by hanging him on a tree. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. 31 God exalted him to his own right hand as a prince and a savior, that he might give repentance and forgiveness of sins to Israel. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு கிருபைங்க, தேவனை உயர்த்தினார் பிதா. காரணம் என்ன? பிலிப்பி 2:7 பார்க்கிறோம், தம்மை வெறுமையாக்கி கொண்டார். 1:2 அடிமையின் ரூபம் எடுத்தார். 2:3 மனுஷ சாயலானார். விளைவு என்னானதாம்? 1 தீமோத்தேயு 3:16 6 தன்மைகள் வெளிப்பட்டது. 1 வெளிப்பட்டார். 2 விளங்கப்பட்டார். 3 காணப்பட்டார். 4 பிரசங்கிக்கப்பட்டார். 5 விசுவாசிக்கப்பட்டார். 6 ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா! தேவனாக இயேசுவை உயர்த்தினார் பிதா, இயேசுவை உயர்த்தினார். இதுதான் முடிவு. நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம், கடைசியாக என் தலை உயர்த்தப்படும். எப்பொழுது? Psalms 27:6 Then my head will be exalted above the enemies who surround me. In his tabernacle will I sacrifice with shout of joy. I will sing and make music to the Lord. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். வேலை, நாம் நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்தப்பட்டு இருக்கா? நம் மேன்மேலும் உயர்த்தப்பட நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் வேலையை அவர் செய்வார். அவர் வேலை நீங்கள் செய்யும் போது ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உயர்த்தப்படுகிற காரணங்கள் நாம் பார்த்தோம், விளைவுகளை பார்த்தோம். எங்களுடைய உள்ளங்களில் அப்பா இந்த வார்த்தைகள் எழுதுங்கப்பா.
ஆண்டவரே, காரணங்களை வைத்து உயர்த்தப்படுகிறதல்ல, உம்முடைய கிருபையால் எங்களை உயர்த்தப்படுகிற, கிருபையால் எங்களை நிரப்புகிறவர், கிருபையால் எங்களை அனுமதிக்கிறவர், கிருபையால் எங்களை தலைகளை உயர்த்துகிறவர். ஆனந்த கழிப்போடு ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் முன்மாதிரியாக முற்பிதாக்களை உயர்த்தின தேவனே, அவங்களை தகுதை பார்த்து இல்லை, உங்களுடைய கிருபையால் உயர்த்தினீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை நீங்கள் உயர்த்தும், நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.